ஹாய் ஹாய், எல்லாருக்குமே குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த சர்ப்ரைஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிய வேணாமா? ஸோ அதுக்காக இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு ரெடி ஆகியாச்சு. கார் வந்தவுடனே இப்போ நம்ம கிளம்பிடுவோம். அம்மா வரல. ஸோ நான், எங்கள் அக்கா, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து போனதாக இருக்கும். அது என்ன சர்ப்ரைஸ் இருக்கு பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆத்தூர் வந்துட்டோம். திருவண்ணாமலையிலேருந்து ஆத்தூர் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக அங்கே என்னால் பேசவே முடியல சுத்தமாக. ஃபுல்லாக அவ்வளோ சவுண்டு, டாக் வந்து செம்மையாக கத்திட்டு இருக்குது. ஒரு வீடியோவில் கூட பேச முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து தனியாக வாய்ஸ் தந்துட்டு இருக்கேன். வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக சவுண்டாக தான் இருக்குது. நான் பேசினது ஒன்று கூட கேட்கல. ஸோ அதனால் நான் தனியாகவே இது மாதிரி டப் பண்ணிக்கலான்ட்டு தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ கூட உங்களுக்கு கேட்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவில் சென்டரில் ஆன் பண்ணுறேன். ஃபுல்லாக டாக்ஸோட சவுண்டு தான் குழச்சிட்டே இருந்தது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆத்தூர்லேயே தான் இருக்காங்க. சேலத்துக்குலாம் முன்னாடி ஏதாவது சேலத்துக்குள்ளலாம் இல்லை, சேலத்துக்கு முன்னாடி ஆத்தூர்லேயே தான் இருக்குது. அவங்க தனியாக ஆத்தூர்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு உள்ளே ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனோன்னா இந்த ஃபார்ம் வருது. செம்ம கொலை குழச்சிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஜெர்மன் சப்போட தான் அவ்வளோ குழச்சிட்டு இருந்தது. ஸ்டார்டிங்கில் அதுதான் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்க ஏரியா. இது மட்டும்தான் இந்த இந்த நிலத்தில் அவங்க இது மட்டும்தான் வச்சுருக்காங்க. நிறைய எல்லா ப்ரீடும் இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னாங்க. போகிறதுக்குள்ள என்ட்ரன்ஸ்லே நின்று தான் உள்ளே போவே இல்லை நாங்கள். எல்லா நாயும் அப்படி கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60 நாயாச்சும் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஒவ்வொரு ப்ரீடும் இருந்தது, எல்லா ப்ரீடும் இருந்தது. ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்துருப்பீங்க, பீகிள் இருக்குது பாருங்கள். பீகிள் ஒன்றே ஒன்றே தான் இருந்தது, பெரிய பீகிள். அதுக்கப்புறம் ராட்வில்லர், சின்ன ராட்வில்லர் இருந்தது. பின்னாடி பார்த்தீங்கன்னா டாபரு. இது பார்த்தீங்கன்னா ராஜபாளையம். இன்னும் இருக்குது ராஜபாளையம். இது வந்து அம்மா கூட இருக்குது, பப்பியோடு இருக்குது. அதனால் இது மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேடேன்னு. ஸோ இது வந்து வாங்கிட்டு போனவங்க சரியாக வளர்க்க தெரிலன்னு சொல்லிட்டு ஸ்கின் டிசைஸ் வந்துருச்சு. அதனால் இவங்கக்கிட்டே திருப்பியும் தந்திருக்காங்க சரி பண்ணிவிட்டு தரத்துக்காக. அதுக்கப்புறம் ஒரு வழியாக திருப்பி அந்த அக்கா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் எல்லா கம்முன்னு இருந்தது, எதுவுமே குலைக்கலை. இது பார்த்திங்கன்னா லேப்ரடார் தான். இதுக்கு வந்து நோய் வந்துருந்தது கண்ணில் மட்டும், அதனால் அது மட்டும் அப்படி இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ராஜபாளையம். இது பார்த்திங்கன்னா டாபரு. இது செம பெருசான குலைக்காமல் இருந்தாங்க, கம்முன்னு இருந்தாங்க இவன். இது பார்த்திங்கன்னா இதுவும் லேபு தான். இதுக்கும் கண்ணில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த சைடு வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேலுக்கு இல்லை.
அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ராட்வெல்லரு, வெளியே பார்த்த ராட்வெல்லர் வந்து சின்னது, இதுதான் இருக்கிறதுல பெரிய ராட்வெல்லரு. பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலாக டாப்லேருந்து எடுத்திருப்பேன், மேலேருந்து எடுத்திருப்பேன், அதை பாருங்கள். செம்ம பெருசாக இருந்தோம், எடுக்கவே முடியல, எல்லாமே குடைச்சிட்டே இருந்தது. வேறு பின்னாடி நான் எல்லாமே ஏன்னா நிறைய ப்ரீடும் வேறு கவர் பண்ண முடியல சுத்தமாக. அதுக்குள்ளே இங்கே எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் பப்பியும் வேறு வந்துடுச்சு டக்குன்னு. நாங்கள் அங்கேயும் வேறு போயிட்டோம். லாஸ்ட்டாக எடுத்த ப்ரீடு பார்த்திங்கன்னா இதுதான். இது பேர் என்ன சொன்னாங்க, நான் என்ன சொன்னாங்க தெரியல. இது எடுத்துகிட்டு இருக்க போதே தான் எங்கள் பப்பியும் வந்துடுச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேப் வாங்கியிருந்தோம், லேப் மேல் பப்பி தான், ஹாப்பி லெட்டு. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்ததுனால அவங்க இன்னொரு ஃபார்ம் இருக்குது இங்கே தான். லேபு பார்த்திங்கன்னா பப்பி அவங்க அம்மா கிட்டே இருந்ததுனால அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தேன் நான். வீடியோ அனுப்பிச்சாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சவங்க. அதை விட நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்தான், அது ரொம்ப பிடிச்சி இருந்தது எங்களுக்கு. வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? மாஸ்க் தான் கழட்டான் ஒருத்தன். ஆமா மட்டும் அந்த துப்பி அந்த மருந்து. ஒரு வழியாக பப்பி இவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு நாங்களும் எங்களோட பேஸ்கெட்டில் அவனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கே டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் 9:30 அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் தான் கிளம்பணுமே 1:00. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவனை பாக்ஸில் போட்டுட்டு அவங்களோட ஃபாதர் காமிச்சாங்க. ஆக்சுவலாக அவங்கள பாருங்கள், அவங்க ஃபாதர் எப்படி இருக்கான்னு பாருங்கள். ஸோ நல்ல குவாலிட்டி ப்ரீடு தான் நாங்கள் வாங்கின லேபு, ஆப்பிள் ஹெட்டு, கேரட் டயிறு. ஸோ அவங்க ஃபாதர் பார்க்கும்போதே நீ உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க ஃபாதரை பார்த்துட்ட உடனே அவருக்கும் அமௌண்ட்டு தந்துட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 17K வாங்கினோம். ஸோ 17,000 இவனை வாங்கினது. காரில் பார்த்தீங்கன்னா ஏசி போட்டால் தான் உட்காருன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருந்தோம். ஏசி ஆஃப் பண்ணல, கம்முன்னு அப்படியே அந்த ஏசி காற்றுக்கே அப்படியே அப்படியே நின்றுட்டு இருந்தோம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மாவும் ஊருக்கு போயிருந்தாங்க, அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆர்த்தி எடுத்தாங்க. வேறு வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்கான்ட்டு பப்பி வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஷீரோன்னு நாங்கள் வந்து நாங்கள் ரெண்ட் ஹவுஸில் இருக்கும்போதே ஆல்ரெடி இவனுக்கு பேர் வச்சாச்சு. 1.5 இயர் ஆயிடுச்சு இவனுக்கு. நான் ஷீரோ ஷீரோன்னு பேர் ஆல்ரெடி வச்சுட்டோம். நாங்கள் இது மாதிரி தான் வைக்க போகிறோம் பேர், பப்பியை வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் லேபு தான் வாங்கணுன்ட்டு அப்பயே முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஒரு வழியாக சொந்த வீடு வந்ததுக்கப்புறம் தான் இவனை வாங்கினோம். வாங்கினதுக்கப்புறம் ஷீரோனே பேர் வச்சாச்சு.
வேணான்னு சொன்னீங்க, நான் எல்லாம் வாங்காதீங்கன்னு சொன்னீங்க, இதுக்கு கொஞ்சிறீங்க. ஷீரோ 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 குட்டி ஷீரோ ஒண்ணில் இங்க பாரு ஷீரோ வெல்கம். இருடா இருடா, எடுத்துட்டு வரோம் எடுத்துட்டு வரோம். உனக்கு தயிர் சாதம், லெமன் டீ, பால் சாதம், தயிர் சாதம் தான். அப்புறமா உனக்கு போய் நான் பெடிகிரி வாங்கிட்டு வரேன். இல்லையா பூவா? இல்லையா உனக்கிட்ட பார்த்து பூவா இல்லடி. நான் போய் எங்கேயும் போய் வெளியே வாங்கிட்டு வரணும்டி. என்னடியே பண்ணுறது டக்குன்னு. அம்மா வேறு ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த உடனே அங்கே கயிறு தந்தனால ஷீரோக்கு வந்து போட்டு விட்டாங்க. கயிறு போட்டு விட்டாங்க, பொட்டு வர வச்சு விட்டாங்க. வர வீட்டில் வேறு எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு இவனுக்கு. ஸோ சாதமும் வடிக்கலை, எதுவுமே இல்லை. அதனால் போய் கடையில் போயிட்டு பால் பாக்கெட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன டம்ளரில் தான் வச்சேன். ஏன்னா பப்பின்றதுனால நிறைய வைக்கக்கூடாது, கொஞ்சம் தான் வைக்கணும். அதனால் சின்ன டம்ளரில் மட்டும் கொஞ்சோண்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி, திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் தான் ஈவினிங் நானும் என் ஃப்ரெண்டும் போய்ட்டு அவனுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். முட்டி நெருக்கு வயிறு வெயிட் பண்ணுறான். குழந்த சொல்லுடா ஷீரோ. சரி பாய்.